ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சைதி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் பிளாக். ஸோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 8:38. இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேருக்கு குப்பூஸ் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் நேற்று நைட்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் அவங்களுக்கு வந்து வாங்கினது. இப்போ நமக்கு வந்து போயிட்டு குப்பூசம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எவ்வளோக்குனாக்கா ஒரே ஒரு ரியாலுக்கு நம்ம வீட்டில் இருந்து இந்த இவ்வளோ பெரிய மாலுக்குள்ளே வந்திருக்குது. அது பரவாயில்ல, நம்ம எப்பயுமே வந்து வாங்குறது தானே. இங்கே வாங்கினோம்னாக்கா நல்லாயிருக்கும் குப்பூஸ். சரிங்களா? சரி, ஓகே. மறக்காமல் நம்ம சேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி உடைய ஹவுஸ் டிரைவருடைய லைஃபு வாழ்க்கை இங்கு எப்படி என்னென்ன பண்ணுறான் ஏது எது பண்ணுறான் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். வாங்க ஸ்பேருக்கு போவோம். சொந்தாண்டுக்குங்க நம்ம பேங்க்கு, இதுதான் நம்ம பேங்க்கு பக்கத்தில். இங்கே தான் வந்து நான் டெபாசிட் பண்ணுவேன். டெபாசிட் பண்ணிட்டு அப்போ இன்னும் அது ஸ்பேர் இன்னும் திறக்கலையா? அடைச்சிருக்குது. வா, கரெக்டாக நம்ம வரும்போது ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. நானும் லக்கி, நீங்களும் லக்கி பாருங்க. நாங்கள் அப்போ தான் செக்யூரிட்டி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக நானும் வரேன். ஓகே, நல்லா பண்ணுவோம். வா, அங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? குப்பூஸ் வாங்குறதுக்கு உள்ளே போனேன், ஆனால் குப்பூஸ் வந்து இன்னும் போடலையாங்க. அதோட வந்து போனேன், நமக்கு வந்து மைக்ரோபின் சார்ஜர் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிறேன். எந்த இருக்கு பாருங்கள், இது எவ்வளோனாக்கா 22 ரியாலு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் 10 ரியாலுக்கு, ஆனால் அந்த அளவுக்கு அது இருக்கா இல்லை? ஒரு 4 மாதம் நல்லா ஓடிச்சு, அதுக்கப்புறம் அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் இருந்தாலும் 10 ரியாலுக்கு வாங்குறதோ அப்படி தான் இருக்கேன். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவுக்கு கொஞ்சம் காசு, அதாவது 10 ரியாலுக்குள்ளது ஒரு 20 ரியாலுக்குள்ளது நம்ம வாங்கினோம், 22 ரியாலு 30 ரியாலு இப்படி வாங்கினோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஒர்க்காங்க. நம்ம 2 தடவை 20 ரியால் கொடுத்து வாங்குறதுக்கு, சாரி 10 10 ரியால் 20 ரியால் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரே அடியாக நம்ம கூட 2 ரியால் போட்டு 22 ரியாலுக்கு நல்ல கேபிளை வாங்கிடலாம். அது நல்லாவும் இருக்குது, கேபிள் சூப்பராக இருக்குது. முன்னாடி வாங்கின பின்னு வந்து பார்த்திங்கன்னா குளவலான்ட்ருக்கேன், சரியாக செட் ஆக முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ உள்ளது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா செட் ஆகுது, நல்லா டைட்டாகவும் இருக்குது அந்த பின்னு. கைஸ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தஃப்னாவில் உள்ள அல்மீராவுக்கு தான் வந்திருக்கிறோம். நான் மட்டும் கிடையாது, எங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. வீட்டுக்கு மொத்த ஜாமான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 3500 ரியாலிருந்து 4000 ரியால் வரைக்கும் வாங்குவாங்க. அது நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா. ஆமாம், 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும். இது வந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வாங்க மாட்டாங்க, ஒரு 20 நாள் 22 நாள் வரும். என்னை வந்து ட்ராலி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் ட்ராலி எடுத்துக்கிட்டு அப்படியே போகணும் உள்ளாக்க. கேஸ், இப்போது நான் அல்மீராவுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு ஈவினிங். சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடித்து எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றினேன்னா ப்ரோ, ட்ரெஸ்ஸை மாற்றினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்து புழுக்கம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து இது மாற்றினேன். இப்போ நமக்கு வந்து பைப்பு வந்து இங்கே வந்து வச்சு கொடுத்துட்டாரு முதலாளி, தண்ணி வந்து இங்கேயே வந்து அடிச்சு கலர்ற மாதிரியா. அப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருந்தேன். அப்புறம் நேராக எங்கள் வீட்டில் வந்து மதன கலிஃபாவில் ஒரு ட்ராப் ஒன்று இருந்துச்சு, அதை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ லாண்ட்ரிக்கு போகிறாங்க. சரிங்களா? இப்போ லாண்ட்ரிக்கு போயிட்டு அந்த இதை வாங்கிட்டு வரேன்னு, ஏதோ அபாயா கொடுத்துருந்தது அதை போயிட்டு வாங்கிட்டு இப்போ நான் வரேன்னு. அதுபோக காலையில் ஓனர் வந்து கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டென்ஷன் ஏற்றி விட்டார். என்ன தெரியுமா, நான் இருக்குது பாருங்கள் அந்த டோரு, நான் இருக்குது அந்த டோரு, இந்த டோருக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆனோன்னே நேராக ஒரு டாய்லெட் இருக்கும். சரிங்களா? அந்த டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கு வைக்கிறாங்க. இந்த சிங்கில் வந்து கீழே இருந்து 85 சென்டிமீட்டரு உயரத்தில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல். ஆனால் அந்த வைக்க வந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் 75 சென்டிமீட்டரில் தான் வச்சுருக்கிறேன், பாக்கி 10 சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த வாஷ் பேஷன் வந்துடும், கீழே வந்து சிங்கு வருது மேலே வந்து வாஷ் பேஷன் வந்துடும், ஸோ அதனால் வந்து அதுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படி. இல்லை 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 அப்படி எப்படி சொல்லிட்டு சொன்னார். என்னை டைம் முடிஞ்சு சித்தம் போகிறார், நீ பார்க்கலையா, நீ சொல்லலையா, இது பாப்பா எனக்கு என்ன தெரியுங்க, நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலாம்.
நீங்கள் 85 சென்டிமீட்டரில் வைக்க சொன்னீங்க, 75 சென்டிமீட்டரில் வைக்க சொன்னீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்களா, இல்லை என்கிட்ட வந்து சொல்லிட்டாவது போனீங்களா? எப்போ சொல்லிட்டு போவீங்க? இப்போ எதுவும் முன்னையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வந்து திட்டுவார், இப்போ சொல்லாமல் திட்டுறாரு. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் சீசன் லாண்ட்ரிக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து எப்படின்னாக்கா, நேற்று கொடுத்தோம்னா நே கிடச்சிடும். மற்ற லாண்ட்ரிகளில் வந்து நார்மலில் நம்ம கொடுத்தோம்னாக்கா மேக்ஸிமம் 2 நாள் ஆக்குவாங்க, ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே அர்ஜென்ட்டு டெலிவரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 மினிட்ஸில் வந்து அவங்க டெலிவரி பண்ணி, ஃப்ரீ டெலிவரி கூட இருக்குது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தோஸ். கேசே ஜிகே, கேசே ஆ ஓரா ஹமாரா தோஸ்து ஹே, ரெடியே அப்பாயா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பில்லுன்னு. இப்போ நான் வந்து 20 ரியால் கொடுப்பேன் அவர்கிட்ட, அவர் வந்து 18 ரியால் எடுத்துக்கிட்டு எனக்கு 2 ரியால் கொடுப்பாரு. இது வந்து டிரைவருடைய கமிஷன், ஓகேங்களா? எஸ், வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு நமக்கு 2 ரியால் கிடச்சிச்சு இல்லையா, அதையும் வச்சுக்கிட்டு வந்தாச்சு. இதை இப்படி போட்டு இதை இங்கே எடுத்து இப்படி கொளிகிறணும். ஓகே, சேஃபாக வந்து இருப்பாங்க. கசங்கிடக்கூடாது, கசங்குன்னா கசங்காது. அவங்க அந்த அளவுக்கு தான் அயன் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா அயன் பண்ணுவாங்க. என்னுடைய தோப்புமே இங்கே தான் வந்து கொடுத்து அயன் பண்ணேன். ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் கொடுத்தேன், வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க கேஸ், சரிங்களா? இப்போ இந்த இடம் ஃபுல்லாமே வந்து நல்ல டிராஃபிக்கு, செம்ம ரஷ்ஷாகவும் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஃப்ரீயாக கிடந்துச்சு, இந்த இடத்துல கடைகள்லாம் இல்லை, இப்போ வந்து கடைகள்லாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லேண்ட்மார்க் போகிற ரோடு, ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இப்போ ரஷ்ஷாகவே இருக்குதுங்க, கூட்டமாகவே இருக்குது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:20 ஆகுதுங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்தாரில் உள்ள அபுகம்மரில் இருக்கிற சஃபாரி மாலுக்கிட்ட இப்போ நான் வந்து போகிறேன். எனக்கிட்ட வந்து ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இருக்கு பாருங்க கவர். இந்த கவரில் வந்து காசு இருக்குது, அதை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பியிருக்காங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் வந்து நமக்கு தெரியாது, நம்ம பார்க்குறதுக்கு அனுமதியும் கிடையாது. இப்போ யார்கிட்ட கொடுக்க போகிறேனோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இந்த நம்பர் அனுப்புகிறேன், இந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணி எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே ஃபோன் பண்ணிட்டாரு. அப்போது அந்த எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம முன்னாடி சந்திச்சோம் இல்லையா சஃபாரி மாலு, அந்த சஃபாரி மாலுக்கிட்ட வந்துருப்பையா அப்படின்னு சொன்னார். ஓகே ரைட்டு, நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு, சுற்றிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சஃபாரி மாலுக்கிட்ட வந்தாச்சு. அங்கே கொண்டு போயிட்டு இந்த கவரை கொடுத்துட்டு அப்படியே வரணும். அதுபோக இன்றைக்கி வீட்டில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு, அதை நான் எடுக்கலாம் தான் பார்த்தேன் வீடியோ, பட் வேண்டாம், எனக்கு வந்து மனசு ஒத்து வரலை. ஏன்னா அது என்ன தான் இருந்தாலும் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு இதாக இருந்துச்சு, அதனால தான். அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாப்பாடு வந்துருந்துச்சுங்க, மஜ்பூஸு, மட்டன் மஜ்பூஸ் வந்துருந்துச்சு. அந்த மட்டன் மஜ்பூஸ் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வாடங்க, என்னடா இது இவ்வளோ வாட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது என்னமோ தெரியல, அவங்க இது பண்ணியிருக்காங்க போல், அந்த மஜ்பூஸ் எடுக்கும்போது கையை ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு போல், அது ஒரு மாதிரி வாடை அடிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சாப்பாடு இப்படி இருக்குது, என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதோட என்ன செஞ்சாங்க, சரி ஓகே இங்கே பாருங்க இவர் மொபைலை பார்த்துக்கிட்டே வர்றது, அவர் என்ன செய்வார் பாவம். அப்போ இந்த சாப்பாடை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு எனக்கு வேண்டாம், சரியில்லை அப்படின்னு சொல்லாமல் அதோட அவங்க என்ன செஞ்சாங்க, மறுபடிக்கும் ரைஸு ஏதோ ஓகே சூடு பண்ணி கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு அதோட இது பண்ணாங்க.
ஹலோ. ஸோ கைஸ் அந்த ப்ராடோ நிற்கிது பாருங்க, அந்த ப்ராடோவில் உள்ளவர் தான் இப்போ வந்தார் பாருங்க. அவர் தான் வந்து அவர்கிட்ட தான் நான் வந்து கவர் கொடுக்க வந்தேன். இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேங்க, அதை வந்து கேமரா வந்து ரெக்கார்டில் ஓடிக்கிட்டு இருந்துருங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு இனி தூங்க வேண்டியது தான். நான் என்ன சொல்ல வந்தேனாக்கா, அந்த சாப்பாடு இருக்குது இல்லையா, அந்த சாப்பாடு வந்து நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப ஒரு சங்கடமாக போச்சு. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வழியாக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன சாப்பாடுனாக்கா, பருப்பு குழம்பு, வெறிஞ்சோர், அப்புறம் சிக்கன் நக்கெட்ஸு, அது கொஞ்சம் லைட்டாக பொறிச்சு, அப்புறம் 4 முட்டை கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். பட் அந்தளவுக்கு சாப்பாடு எடுக்கலை, ஏன்னா சோறு கொஞ்சம் வரையாக இருந்துச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சாப்பிட வர வழி இல்லை. வந்தாச்சு, பொழப்பை ஓட்டணுமே அப்படின்றதுக்காக வேண்டி பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே வந்து பசிக்குத்தான் சாப்பிட முடியுமே தவிர ருசிக்கு கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் உறவுகள் எல்லாம் சொல்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க பிரதர், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சாப்பிட்றது இதுதான், இதுதான் ரீசனு, ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியாது. சரி கேஸ், நம்ம வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காமல் இப்போ வீட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு அப்படியே வர்றேன். வர்றேன்னுங்க, படுக்க வேண்டியதான். இன்னொரு விளாக்கில் சந்திப்பாக மறக்காமல் நம்ம செய்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது போக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டேங்க, என்னென்னா இப்போது நம்ம வந்து இந்திய டயத்துக்கு 4:30 வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து இனிமேல் வந்து ஒரு இந்திய டயத்துக்கு 1:30 வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 7:30 தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே 7:30 தான் வர்றீங்க கத்தார் டயத்துக்கு 5 மணிக்கு. ஸோ நீங்கள் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து ஸ்கெட்யூல் பண்ணி அதை கரெக்டான முறையில் நான் வந்து கரெக்டாக 5 மணிக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்த்துட்டு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கரெக்டான டயத்துக்கு 2 மணிக்கு வந்துடுறேன், அதாவது இந்தியா டயத்துக்கு 4:30 வந்துடுறேன். மற்ற வீடியோக்களில் நான் இந்தியா டயத்துக்கு 7:30 நான் கரெக்டாக போடுறேன் ஈவினிங், ஓகேங்களா. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை வந்து ஸ்கெட்யூல் மாற்றினேன், 7:30 வேணாம், இல்லை 6 மணிக்கு போடுங்க, இல்லை வந்து 7 மணிக்கு போடுங்க வீடியோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.